வணக்கம் டான் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். மண்ணெண்ணெய் இன்மையினால் வடக்கு மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என குருநகர் கடற்றொழில் அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் ஜூலியன் சகாய் ராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மீனவ தொழிலாளர்களும் மண்ணெண்ணெய் இல்லாததன் காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என குருநகர் கடற்றொழில் அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் ஜூலியன் சகாய் ராஜா தெரிவித்துள்ளார். தற்போது வடபகுதி மீனவர்கள் எதிர்கொள்ளும் எரிபொருள் நெருக்கடி நிலவரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நமது பிரதேசத்தை பொறுத்தவரையில் எரிபொருள் பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. கடந்த ஆனி மாதம் 30ஆம் தேதி மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு எந்த விதமான மண்ணெண்ணையும் வழங்கப்படவில்லை. டீசலை பொறுத்தவரையில் வாரத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படுது. என்றது கௌரவ அமைச்சர் டக்ளஸ் ராஜாவின் முயற்சியின் பிரகாரம் மயிலடி துறைமுகத்தில் எங்களுக்கு வாரத்தில் 3 நாட்களுக்கு 2000 லிட்டர் டீசல் வழங்கப்பட்டு கொண்டு இருக்குது. இருந்தாலும் குருநகரை பொறுத்தவரையில் 400 விசப்பட இலவமுறை தொழில்கள் இருக்கின்றன. அது 450 படகுகள் இருக்கின்றன. சிறிய படகுகள், மண்ணெண்ணெய் தொழிலில் ஈடுபடுற படகுகள் 450 படகுகள் இருக்கின்றன. இன்றைய சூழ்நிலையில் கூடுதலாக சிறிய தொழில் செய்கின்ற தொழிலாளர்கள் பெரிதும் வறுமைக்கோட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றார்கள். குன்னகரம் மட்டும் நான் சொல்லதில், வட மாகாணம் முழுக்க உள்ள தொழிலாளர் அனைவரும் இந்த எரிபொருள் மண்ணெண்ணெய் இல்லாத ஒரு பிரச்சனையால் பெரிதும் பாதிப்பு அடைந்துள்ளனர். பொதுவாக எரிபொருள் இந்த நாட்டை பொறுத்த ஒரு நாட்டின் முதுகெலும்பாக இருக்க வேண்டிய இது எரிபொருள். இந்த எரிபொருள் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு முடக்கப்படுகிறது. காரணம்னு சொன்னால் எரிபொருள் இல்லாமல் எல்லா தொழில் ஸ்தாபனங்களும் ஸ்தம்பிதம் அடைஞ்சு போகுது. அதனால் எங்களுக்கு இந்த எரிபொருள் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறபடியால் எங்களை மக்களுக்கு மண்ணெண்ணெய் டீசல் போன்ற எரிபொருள்கள் போதிய அளவு நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வழி செய்ய வேணும். ஆனி மாதம் 30ஆம் தேதி வரையிலிருந்து எங்களை வடபகுதி எங்களை கரையோர பிரதேச மீனவர்களுக்கு இன்னும் எரிபொருள் சரியான முறையில் கிடைக்கப்பெறவில்லை. ஆனி மாதம் முப்பதாம் தேதியிலேருந்து மண்ணெண்ணெய் இன்னும் சிறு தொழிலாளிக்கு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. மற்றது டீசல் வந்து வாரத்தில் 1 நாள் தான் கிடைக்கப்படுது. அதுவும் 1 நாள் தொழில் செய்துட்டு கரையை நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் அதனால் சரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களோட வடபகுதியிலிருக்க மீனவர்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக சரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுக்குரிய இதை நாங்கள் சகல அரசு அதிகாரிகளோடையும் கதைச்சிருக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு பெற்றுத்தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் எங்களுக்கு தீர்வு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கப்படணும். இந்த வடபகுதியில் இருக்கிற மீனவர்களுக்கு இந்த எரிபொருள் இல்லாதால் எல்லா இடத்து மீனவர்களும் சரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். எதிர்வரும் 12ஆம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ள மாபெரும் போராட்டத்திற்கு வலிச்சேர்க்கும் வகையில் அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணையுமாறு கிளிநொச்சி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் 12ஆம் தேதி 200ஆம் நாட்களை எட்டவுள்ளது. அன்றைய தினம் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்க உள்ளதாக கிளிநொச்சி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசியல்வாதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தமிழ் மக்கள் என அனைத்து தரப்பினரும் போராட்டத்திற்கு வலிச்சேர்க்க வேண்டும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். எங்களுடைய போராட்டமானது வருகின்ற 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாங்கள் எங்களுடைய போராட்டம் தனித்துவமாக ஆரம்பிக்கப்பட்டு 2000 நாட்களை அண்டியுள்ள வேளையில் நாங்கள் அந்த 2000ஆவது நாளை எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய தமிழ் உறவுகளை அனைவரையும் அழைத்து எங்களுடைய போராட்டத்தை வலுச்சேர்க்க வேண்டும் என்ற முகம் இடத்தில் நாங்கள் போராட இருக்கின்றோம்.
सार्वजनिक तमिल मकलिए पोराटत वली केटको इेवे वडकिल ईवटूम मूं मावट वडकिल ईवटम किनच कंदसामी मुं आरंभि ओपद आरंभि डिपो चंद अहजर युएन कई अल्पी मूं मावट कल अंदे दिन नएपूरकोराट मीन मीन अल्पे उराटते कई विपे पिने कमिल मकूपराट कल मिवन तमिल मकले केट निको इतने नाटा वेलबराटे इवरवो इवरुराटते कंकोल नलपर मुड़ा नील नील निकोम तुर तुरारी मारी वर्गी एंगापोन और संगते पी एधान इन इधमे कदक्रांगूम कंकोलोराटा கோதாகம் இந்த போராட்டம் செய்றாங்க அந்த இடத்துல கூட எங்க இந்த காணாம போன புள்ளிகள பத்தி எந்த விதமான தகவலும் இந்த முன்னப்ப இதா வைக்கறங்களே இல்லங்க இந்த இந்த இப்ப இந்த 6 வருஷம் நாங்க போராடி கொண்டிருக்கோம் அந்த வசனத்தை இந்த காணாம போன சங்கத்துல அந்த காணாம போன புள்ளிகள பத்தி எந்த விதமான அரசாங்கமோ இல்ல எங்க மக்களோ இன்றைக்கு தங்கட தங்கட சுயநினைவாதிக்கு தான் இந்த போராடுறாங்க ஒளிசி உயிர்களை நாங்க கேட்டு போராடுறோம் அதுக்கு எந்த விதமான இதுகுமே இந்த அரசாங்கமும் எங்களுக்கு தெரிவிக்கவும் இல்ல बस कटिपे अमचरुण बंदुगुणवर्धन वेलनपिटिया प्रदेश मीओया पालन वीर अड़ती नील अदेश कल विजय नीट नीति अनुमतियों प्रवाण कमीशन सभा प्रवाण कमीशन सभा विशेष निर्णायक बस व्यवस्था तीरने தற்போதைய சூழ்நிலையில் பஸ் போக்குவரத்து கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது எனினும் அதற்கு தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் பஸ் போக்குவரத்து கட்டண அதிகரிப்பை அரசியல்வாதிகள் தீர்மானிப்பதில்லை அதற்காகவே போக்குவரத்து ஆணைக்குழு காணப்படுகின்றது போக்குவரத்து ஆணைக்குழுவே பஸ் போக்குவரத்து கட்டணத்தை தீர்மானிக்கின்றது கொரோனா காலத்தில் இருக்கைகளுக்கு ஏற்ப பயணிகளை ஏற்றிச் செல்லும் நடைமுறை அமல்படுத்தப்பட்டதால் பஸ் போக்குவரத்து கட்டணம் 120%-ஆல் அதிகரிக்கப்பட்டது தற்போது கொரோனா பெருந்தொற்று தாக்கம் ஓரளவு குறை अड़ती ग्राम उ
நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. பாரிய அனர்த்தத்துக்கு குறித்த கிராம மக்கள் முகம் கொடுத்துள்ளனர். இந்த பிரச்சினைக்கு குறுகிய கால நீண்ட கால தீர்வை எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது என்பது தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினோம். உடனடியாக பாலத்தை அமைக்க முடியாது. தற்காலிகமாக மாணவர்கள் பாடசாலைக்கு வந்து செல்வதற்கும் மக்கள் தங்களது அன்றாட வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்லும் வகையிலும் தற்காலிக பாலத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். எமது அமைச்சினால் தற்காலிக பாலத்தை அமைத்துக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொய்க்காலேஜில் ஆசன பிரமாணத்தை பிரமணம் பங்கிங் இணையாம சொன்னா பஸ் காசு சீட்டு விசைக்கும் வடி. கம்பகாவில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். கம்பகா கேகல்பத்திர பிரதேசத்தில் இன்று காலை இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 22 வயது இளைஞர் உயிரிழந்துள்ளார் என கம்பகா போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என தெரிவித்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சாரதி அனுமதி பத்திரத்திற்கான மருத்துவ பரிசோதனை கட்டணம் மாற்றியமைக்கப்பட உள்ளது. ஓட்டுநர் உரிமம் வழங்குதல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றிற்கான மருத்துவ பரிசோதனை கட்டணம் எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் மாற்றியமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவ பரிசோதனை கட்டணம் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் உபகரணங்களின் விலை அதிகரிப்பு காரணமாக இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி இலகுரக வாகனங்களுக்கான மருத்துவ பரிசோதனை கட்டணம் 1500 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்களுக்கான மருத்துவ பரிசோதனை கட்டணம் சிறுநீர் பரிசோதனையை தவிர்த்து 1500 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் எரிபொருளுக்கான வரிசைகள் குறைந்து எரிபொருள் விநியோகம் வளமிக்கு திரும்பும் நிலையை அவதானிக்க முடிந்துள்ளது. வவுனியாவில் கியூஆர் முறைமை மூலமான எரிபொருள் விநியோகம் வெற்றியடைந்துள்ளதுடன் இதனால் வரிசைகள் குறைந்து செல்லும் நிலைமையை அவதானிக்க முடிந்துள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகின்ற நிலையில் அரசினால் தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து குறித்த முறைமை நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் வவுனியாவிலும் அமலுக்கு வந்தது. இதனையடுத்து வவுனியாவின் 16 எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் இந்த முறைமை நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து எரிபொருள் வரிசைகளில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்டத்தின் பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகளே இல்லாமல் மக்கள் பெட்ரோல் நிரப்புவதனை அவதானிக்க முடிந்தது. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் விநியோகிப்பதற்கும் மற்றும் விற்பனை செய்வதற்கு பொருத்தமான நிறுவனங்களை மதிப்பிடுவதற்கு குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் மூலம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் லங்கா ஐஓசியுடன் பல நிறுவனங்கள் இலங்கையில் பெட்ரோலிய தொழிற்துறையில் ஈடுபடும் என காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். சிலிண்டரின் விலை குறைக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் உள்நாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை குறைக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி தற்போது 4910 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் 12.5 கிலோகிராம் எடையுடைய எரிவாயு சிலிண்டர் 200 ரூபாய்க்கு மேல் குறைக்கப்பட உள்ளது. எரிவாயு பற்றாக்குறையை முடிவிற்கு கொண்டு வருவதற்காக நாடு முழுவதும் 2.5 மில்லியன் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. முத்துராஜ விலையில் அமைந்துள்ள லிட்ரோ எரிவாயு முனையத்திலிருந்து எரிவாயுவை இறக்கும் பணிகள் இடம்பெறுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடமாடும் சேவையில் 4வது கோவிட் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது.
நடமாடும் சேவை ஊடாக நான்காவது கொரோனா தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் இந்த சேவையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜனக சந்திரகுப்தா தெரிவித்துள்ளார். இதை தவிர நான்காவது டோஸ் தடுப்பூசி சுகாதார மருத்துவ அதிகாரிகள் மற்றும் மருத்துவமனைகளில் கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் புதிய அரசாங்கம் நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும் என நம்புவதாக சீனா வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த செயலும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. அத்துடன் நேர்மையான மற்றும் நம்பகமான நண்பராக இருப்பதாக சீனா உறுதியளித்துள்ளது. சீன அரசவை உறுப்பினரும் வெளிவிவகார அமைச்சருமான வாங் ஜி இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ட்ரியை கம்போடியாவில் சந்தித்து பேசினார். இதன்போது சீன அரசாங்கமும் மக்களும் இலங்கைக்கு அவசரகால மனிதாபமான உதவிகளை வழங்கியுள்ளதுடன் இருதரப்பு மற்றும் பலதரப்பு வழிகள் மூலம் தொடர்ந்தும் உதவிகளை வழங்குவதாக சீன அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கையின் புதிய அரசாங்கம் நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும் என நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் அலிசப்ட்ரி, ஒரே சீனா கொள்கையில் இலங்கை உறுதியாக இருப்பதாகவும், சீனாவின் உள்விவகாரங்களில் தலையிடும் மற்றும் பதற்றத்தை தூண்டும் எந்தவொரு செயலையும் எதிர்க்கின்றது என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் சீனாவின் கடன் பொறி என்று கூறப்படும் கூற்றை மறுத்த சப்ரி, இலங்கையின் வெளிநாட்டு கடனில் 10% மட்டுமே சீனா கொண்டுள்ளது என்று வலியுறுத்தினார். சீனாவின் உதவி இல்லாமல் இலங்கை எந்த வளர்ச்சியையும் அடைந்திருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்திற்கு பதிலாக சர்வகட்சி ஆட்சி முறையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்மொழிந்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் என்ற வரையறைக்கு இணக்கம் காண முடியாத பட்சத்தில் சர்வகட்சி நிர்வாக ஆட்சி முறையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்மொழிந்துள்ளார். இது தொடர்பில் ஒன்றிணைந்து செயற்படுமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி கட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே ரணில் விக்ரமசிங்கே இந்த முன்மொழிவை முன்வைத்தார். 1941 பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி நிலையும் வகித்துக் கொண்டு அமைச்சு பதவியையும் ஏற்றுக்கொண்டதார். இதன்படி முழு நாடாளுமன்றமும் அரசாங்கமாக மாற்றப்பட்டது. அதே முறையை இலங்கையிலும் செயற்படுத்தலாம் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். அவசரகால சட்டத்தை தொடரும் எண்ணம் தமக்கு இல்லை என்றாலும் எதிர்கால பொருளாதார திட்டங்களின் போது அவசரகால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்நிலையில் அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தின் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தினார். அத்துடன் அமைச்சு பதவிகளுக்கு முன்னுரிமை வழங்காமல் மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பொருளாதார சுமைக்கு தீர்வுகளை தேடுவதில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்று சஜித் பிரேமதாஸ் கேட்டுக்கொண்டார். போராட்டக் குழுவினருடன் வெளிப்படை தன்மையுடன் பணியாற்ற தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் இளைஞர்களுடன் இணைந்து வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட தான் தயார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாம் இப்போது பொருளாதார போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அந்த பொருளாதார போராட்டத்தின் வெற்றிக்கு போராட்டக் களத்தில் உள்ள அனைத்து இளைஞர் ஜோதிகளையும் சகல வழிகளிலும் பங்கேற்க செய்ய தாம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவிற்கும் காளிமுகத்திரள் போராட்டக் குழுவினரின் ஒரு பிரிவினருக்கும் இடையே நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனநாயக விரோத அரசியலையும் வன்முறையையும் தாம் எதிர்ப்பதாகவும், ஒடுக்குமுறைக்காகவே செயற்படுபவர்கள் பல்கலைக்கழக செயற்பாட்டின் ஊடாக பகுடிவதையை நிறுத்தி சிறந்த சமூக ஜனநாயகத்திற்காக முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இன்று நமது பல்கலைக்கழக கட்டமைப்பு சீர்குலைந்திருப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று பகுடிவதையாகும். வேலைநிறுத்தங்கள் எல்லா காலத்திலும் தொடர்ந்தன. வேலைநிறுத்தங்கள் மூலம் ஒரு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்றும், பேச்சுவார்த்தை மூலம் மத்தியஸ்த நிலைக்கு வந்து கோரிக்கைகளை பெற்றுக்கொள்வதை போன்று நாட்டுக்காக செய்ய வேண்டிய பணிகளை நிறைவேற்ற வேண்டும். அனைத்து ஆர்ப்பாட்டக்காரர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான குழு ஒன்றை உருவாக்குமாறு கூறிய ஜனாதிபதி, அக்குழுவிற்கு அனைத்து மதங்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் பெண்களின் பிரதிநிதித்துவம் அவசியமானது எனவும் குறிப்பிட்டார்.
இளைஞர்களின் தேவைகளுக்காக அரசு அனுசரணையுடன் செயற்படுவதற்கு கொழும்பு கோட்டை மிதக்கும் சந்தை மற்றும் பல்வேறு இடங்களில் முன்மொழிய தான் விரும்புவதாக தெரிவித்த ஜனாதிபதி அது தொடர்பில் முறையான ஆலோசனைகளை பெரும்பான்மையான ஆர்ப்பாட்டக்காரர்களின் பங்களிப்புடன் தயாரித்து கையளிக்குமாறு தெரிவித்தார் அந்த செயற்பாட்டில் கல்விக்கான நூலகங்கள் அரசியல் கல்விக்கான வசதிகள் இசை கலை நாடகம் போன்ற இளைஞர்களின் திறன்கள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு மத்திய நிலையமாக அது உருவாக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் அவசரகால நிலையை முடிந்தவரை விரைவில் நீக்குவது நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக ஸ்திரத்தன்மைக்கு முக்கியமாக இருப்பதை போன்ற தற்போதுள்ள நிலைமைகள் காரணமாக நாட்டின் நிர்வாகத்திலும் அதன் தாக்கம் உள்ளது தற்போது எல்ஜிபிடி சமூகம் தொடர்பில் அவசரகால சட்டம் காரணமாக பிரச்சினை குறித்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை நீக்குவதற்கு தேவையான சட்ட பின்னணியை தயார் செய்யுமாறு சட்டம் அதிபருக்கு அறிவித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் பொதுமக்கள் சபைகளை ஸ்தாபிப்பது தொடர்பில் ஏற்கனவே பல தரப்பினரிடமிருந்து முன்மொழிவுகள் தமக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அடுத்த வாரம் குறித்த வேலைத்திட்டம் தொடர்பில் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடவுள்ளதாகவும் தெரிவித்தார் ஆர்ப்பாட்டக்காரர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகை தந்தவர்களின் கோரிக்கையானது அமைதியான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களை சட்டவிரோதமாகவோ அல்லது தன்னிச்சையாகவோ கைது செய்வதை தடுத்து நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதாகும் தற்போது இந்த தவறும் செய்யாது களத்தில் இருக்கின்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலர் கைது செய்யப்படுவதால் அங்கிருந்து வெளியே செல்ல பயப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் இப்போராட்டத்தில் மிகவும் கடினமான பகுதி தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களின் சிந்தனைகளிலும் புரட்சி ஏற்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இளம் தலைமுறையினர் எல்லையற்ற அர்ப்பணிப்புடன் நாட்டிற்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தவே இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததாகவும் அரசியலமைப்பு ரீதியில் சாதகமான பலனை பெறுவதே தமது எதிர்பார்ப்பு எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் உட்பட நாட்டை முறையான மற்றும் ஸ்திரமான நிலைக்கு கொண்டுவர விரைவான சீர்திருத்த செயல்முறையை நிறுவ வேண்டும் என்று பரிந்துரைத்தனர் நாட்டின் முன்னேற்றத்தை விரும்புவோரின் ஆர்ப்பாட்டத்தின் முன்னேற்றம் கலந்துரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் செய்து கொள்ளப்படுகின்ற இணக்கப்பாடுகளில் அடங்கியுள்ளதாகவும் அதற்காக ஜனநாயக நடவடிக்கைகள் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மேற்கொள்ளப்படும் என நம்புவதாகவும் தெரிவித்தனர் போராட்டத்தின் மூலம் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பல பெரிய வெற்றிகளை இளைஞர்கள் பெற்றுத்தந்தது தங்களது தலைமுறையினரின் தனிச்சிறப்பு என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் உலகம் முழுவதும் ஜனநாயகத்தை போற்றும் மக்களால் இந்த போராட்டம் மதிக்கப்படுவதாகவும் அதன் காரணமாகவே நமது நாடு உலகின் கவனத்தை பெற்றதாகவும் அவர்கள் கூறியதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது நுவெர்லியா கொட்டகலை ஸ்டோனி கிளிப் தோட்ட நெடுங்குடியிருப்பில் மண்மேடு சரிந்து விழுந்து மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன கொட்டக்கலை ஸ்டோனி கிளிப் தோட்டம் தகரமிலை பிரிவில் நெடுங்குடியிருப்பில் உள்ள மண்மேடு பெய்த மழை காரணமாக சரிந்து விழுந்துள்ளது இதனால் மூன்று வீடுகளில் உள்ள சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளதுடன் சமையலறையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமாகியுள்ளது அத்தோடு குடியிருப்பு பகுதிகளில் வெடிப்புகளும் ஏற்பட்டுள்ளது வீட்டுக்குள் நீர் வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் இதனால் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த 16 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏனைய வீடுகளுக்கும் மண் சரிவு அபாய நிலை காணப்படுவதாகவும் இதனால் தாம் அச்சநிலையோடு இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இதற்கு தீர்வு பெற்றுத்தர வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை ஹட்டன் டுவரலியா பிரதான வீதியில் பத்தனை சந்தை பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவினால் அவ்விடத்தில் ஒருவழி போக்குவரத்து மாத்திரமே இடம்பெற்று வருகின்றது தொடர்ச்சியாக மலையகத்தின் பல பகுதிகளுக்கும் கடும் காற்றுடன் தொடர் மழை பெய்து வருவதனால தொடர் மலைப்பகுதிகளில் காணப்படும் பல வீதிகளில் மண் சரிவு அபாயம் காணப்படுவதனாலும் வாகன சாரதிகள் அவதானமாக தமது வாகனங்களில் செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் ஒன்னும் எனக்கு தெரியாது நாங்கள் பபாங்களை வச்சுக்கிட்டு வீட்டெலாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரம் பபாங்களை வச்சு இங்கே தான் சமைச்சிக்கிட்டு இருந்தோம் சமைச்சு பிள்ளைங்களை சோறு போட்டு கொடுக்கக்குள்ள தண்ணி வந்துச்சு தண்ணின்னு மகன் போயிட்டு எட்டி பார்த்துட்டு இங்கே திரும்பக்குள்ளே திட்டு திருன்னு எல்லாம் வந்து விழுந்தது மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தா ஒஷ் ரூம் எல்லாம் உடஞ்சி ஒஷ் ரூம் இவர் கட்டின கிச்சன் எல்லாம் உடஞ்சி பிள்ளைங்கள்ட ஷூவோ ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் எதுவுமே எடுக்கிறதுக்கு இல்லை இப்போ பபாங்களை தச்சமயத்துக்கு அங்கே நிப்பாட்டியிருக்கேன் கிராச்சில் போய்ட்டு இருக்க சொன்னாங்க கிராச்சில் நாங்கள் நினச்சோம் ரெண்டு நாளில் உங்கள் முடிச்சு தருவாங்கன்னு அப்போ இவங்க ரெண்டு நாளில் முடிச்சு தர மாதிரி இல்லை சொல்கிறாங்க மூணு மாதம் நாலு மாதம் போகும்னு
அப்போ அதை எழுதியும் எங்களுக்கு இன்னொரு வீட்டில் இருக்கே இல்லாத்தினா அப்புறம் கிரேச்சை கேட்டிருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க அவங்களுக்கு பவாங்க போடுறதுக்கு வசதி இல்லையா. அப்போ எனக்கு இப்படி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நானும் போயிட்டு இன்னொரு வீட்டுங்களில் இருக்கிற சிக்கல் தானே. அரிசி மாவு அது இது எல்லாமே போயிருச்சு, எல்லாம் சகதி, எல்லாம் பொடிய மருங்க, அவசரமாக சாமான்லாம் தூக்குனாங்க, அந்த நேரம் எல்லாம் மண்ணு. நுவர்லியா கொட்டகலை ஸ்டோனி கிளிப் தோட்ட மக்கள் பயன்படுத்தி வந்த பாலம் வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் மக்கள் வெளியேற முடியாது அவதிப்பட்டுள்ளனர். கொட்டகலை ஸ்டோனி கிளிப் தோட்டம் தகரமிலை பிரிவில் உள்ள 16 குடும்பங்கள் பயன்படுத்தி வந்த பிரதான பாலம் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தோட்டத்திலிருந்து வெளியேற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. குறித்த தோட்டப்பிரிவில் 16 குடும்பங்களைச் சேர்ந்த 50 மேற்பட்டோர் வாழ்ந்து வருகின்றனர். அத்துடன் இந்த தோட்டத்திலிருந்து கொட்டகலை நகரில் உள்ள பாடசாலைகளுக்கு சென்று வருகின்ற சில மாணவர்கள் உள்ளதுடன் வெளியிடங்களுக்கு வேலைக்கு சென்று வருகின்ற பலரும் உள்ளனர். இவர்களின் பிரதான பாதையாக இருந்த சிறிய பாலம் தொடர் மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதனால் இந்த தோட்டத்தைச் சேர்ந்த மக்களுக்கு வெளியிடங்களுக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே உரிய அதிகாரிகள் இதனை கவனத்தில் கொண்டு உடனடியாக மாற்று வழியை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என தோட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பாரிய மழை காரணமாக மண்சரிவு ஏற்பட்டு இந்த பாலம்லாம் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் பைப்பெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு தண்ணி கூட இல்லாமல் இருக்குது. அப்புறம் எங்களுக்கு ஸ்கூலுக்கு போடுறது கூட இல்லாமல் இருக்குது. அப்படியே சுற்றி போகிறேன்னா ரொம்ப வலுக்குது. அரசாங்கத்தினால என்னமாச்சும் ஒரு உதவி செஞ்சு தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இது தான் வந்து நாங்கள் போய் வந்துக்கிட்டு இருக்கிற பாலம். சுமார் 20 வருஷ காலமாக இந்த பாலம் வந்து எங்களுக்கு இங்கே நிக்கல இருக்குது. இதில் தான் நாங்கள் வேலைக்கு போகிறதா, பாடசாலைக்கு போகிறதா, சகல வேலைகளும் இது வழியாக தான் செய்து கொள்கிறோம். சுமார் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 16 குடும்பங்கள் இதில் வசிக்கிறோம். 50 பேர் இதில் வந்து நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 50 பேரும் வந்து இப்போ பெரிய இக்கட்டான நிலைமையில் இருக்கிறோம். எங்களால் கடந்து போக முடியாது. அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து எங்களுக்கு கடந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுருக்குறோம். ஒரு அவசரம்னு சொன்னால் எங்களுக்கு பிள்ளைகளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் வச்சுருக்குறாங்க. வாகனங்கள் வச்சுக்கிறவங்களுக்கு போக வர வழி இல்லை. ரோடுலையும் எங்களுக்கு நிறுத்தி வைக்க முடியாத சூழ்நிலை. அந்த அளவுக்கு அதிகளவான மழையை வந்து இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் வந்து என்ன கேட்டுக்கொள்கிறோன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த பாலத்தை வந்து விரைவாக செய்து கொடுப்பாங்களா இருந்தால் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இந்த பாலம் வந்து எங்களுக்கு பிரதான பாலம் ஒன்று. இது உடஞ்சதுனால எங்களுக்கு பெரிய அவஸ்தைப்படுறோம். வாழ்க்கை வேலைக்கு போகிறதுக்கு பாடசாலைகள் பிள்ளைகள் போக முடியாமல் தயவு செய்து இந்த பாலத்தை சீக்கிரமாக செய்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கோ. இத்துடன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.